அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், மேலும் கிரகங்கள் அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுப்பலன் நடக்க இருந்தால் அந்த கெடுப்பலனில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மீனராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே சிவபெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும், அதே தொலைபேசி மூலியமாக 3 நாட்களில் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய விதமான நற்பலன்கள் தொலைபேசி மூலியமாகவே சொல்லப்படுதுங்க. இவங்க நிறைய பேருக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்காங்க. மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவருக்கு கால் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே 100% ஒரு நல்ல ஒரு தீர்வும் பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனடியாக காணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மீன ராசியில் வந்து மொத்தமாக 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாத்தி 4 பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் வந்து ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார், சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார், ரணருண ரோகஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கார், களத்திர ஸ்தானத்தில் வந்து சூரியன் சுக்கிரன் கேது பகவான் இருக்கார், ஐன சைன போகஸ்தானத்தில் வந்து சந்திரன் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/10/2024 அன்று புதன் பகவான் வந்து களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். மேலும் 14/10/2024 அன்னைக்கு சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். மேலும் 17/10/2024 அன்று சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். மேலும் 23/10/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். மேலும் 25/10/2024 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இதனால் உங்களுக்கு இந்த 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாட்களில் நீங்கள் மற்றவர்கள் மனது அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும், நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும், நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம் சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக அளவு நாட்டம் காண்பீங்க. பயணங்கள் சாதகமான பலன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கக்கூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், தெய்வ பக்தி அதிகரிக்கும், தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும், பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும், எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றி கொடி கட்டும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு குறைந்து மன மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும், புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்குகள் காணப்படும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை இருக்கக்கூடும், உறவினர்கள் வருகை அதனால் நன்மையும் இருக்கும், கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும், பெண்களுக்கு முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்கும், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரத்து திருப்தி தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும், கஷ்டமாக தோன்றிய பாடங்கள் எளிதில் படித்து முடிப்பீங்க. மேலும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாத்தி 4 பாதம்
நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மெத்தமான போக்கு தான் காணப்படும். வியாபார தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலைகள் உண்டாகக்கூடும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகக்கூடும். மேலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவதன் மூலமாக முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றி விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டிய நிலை வரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். திடமான மனதோடு பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்கி வர எல்லா நன்மையும் பிறக்குங்க. தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன், சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 6, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 24, 25, 26 அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் 7.5 சனியும் தொடர்கிறது. மேலும் விரய சனியும் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியாக பலம் பெறுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமான பற்றாக்குறை, வளர்ச்சியில் தளர்ச்சி, மனக்கவலை ஏற்படும். நினைத்தது நிறைவேற்றுவதில் தடைகளும் தாமதங்களும் அதிக அளவில் காணப்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. உறவினர் பகை உருவாக்கி மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவாங்க. தன்னம்பிக்கை அதிகம் தேவைப்படும் நாட்களாக உங்களுக்கு இந்த 15 நாட்களும் ஐப்பசி மாதமும் அமைஞ்சிருக்கு. மேலும் ஐப்பசி 6 தேதி கடகராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்கார். இதனால் கடகராசியானது செவ்வாய்க்கு நீச்ச வீடாக சொல்லப்படுது. மேலும் உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் பகவான். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதல தடுமாற்றங்கள் ஏற்படும். பெற்றோர் வழி பிரச்சனை மீண்டும் தள்ளி தூக்கலாம். பாக பிரிவினைகள் முடிவடையாமல் இழுப்பறியான நிலையில் இருக்கக்கூடும். மன சோர்வு அதிகரிக்கும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நேரமாக இது அமையக்கூடும். மேலும் ஐப்பசி 8 தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். மேலும் 4 இடத்திற்கு அதிபதியான புதன் 9 இடத்திற்கு செல்வது யோகமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது. இதனால் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். கல்யாண வாய்ப்புகள் கை கூடி வரும். தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் அகலும். தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்று விருப்பமுடையவங்க தன்னிச்சையாக செயல்படுவாங்க. பூர்வீக சொத்துக்களை வெற்றி புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஐப்பசி 18 தேதி வக்ர நிவர்த்தி ஆக இருக்கார். எனவே 7.5 சனி வழிபடுகிறது. மேலும் விரயங்கள் கூடும். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். கடன் சுமை குறைந்தாலுமே மீண்டும் புதிய கடன் உருவாகும். தொழில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவசரம் காட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை பழு கூடும். மேலும் ஐப்பசி 22 தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் சிலை இருக்கார். இதனால் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் தொழில்ஸ்தானத்தில் வரும்போது வேலையில் தொழிலில் மிகுந்த கவனத்தோடு வேலையை பார்ப்பது நல்லது. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்குதல ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கர பகவான் பகை கிரகம் என்பதால் எதிர்பார்த்த காரியங்களில் இடையூறுகள் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாகவும் அமையப்போகுது. பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மாற்றம் ஏற்படும். மனக்கலக்கம் உருவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாகவே இருக்கக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிர்வாக திறமை பளிச்சிடும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல நல்ல தகவல் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு செலவு கூடும். என நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.